ஆஸ்திரேலியாவில் பிறந்து மயிலாடுதுறை பகுதியில் 49 ஆண்டு காலமாக ஏழை மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்த்த மருத்துவர் மருத்துவ தினத்தன்று உயிர் நீத்த வெள்ளைக்கார டாக்டர் அம்மா. ஆஸ்திரேலியாவில் 1923 ஆண்டு மே மாதம் 16 தேதி பிறந்தவர் கிளிப் ரோட்ரிக்ஸ். சென்னையில் MBBS படித்த இவர் 1949 ஆண்டு மயிலாடுதுறையில் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தார். அதன் பின்னர் 1955 ஆண்டு தர்மபுரம் ஆதீனத்தில் கட்டுப்பட்டு மயிலாடுதுறை நகராட்சி நிர்வாகத்தில் நிர்வாகம் செய்யப்பட்டு வந்த மகப்பேறு மருத்துவமனை மருத்துவராக நியமிக்கப்பட்டார். அதிலிருந்து 35 ஆண்டு காலம் நகராட்சி மகப்பேறு மருத்துவமனை மருத்துவராக பணிபுரிந்தார். மருத்துவமனையில் இருக்கும் போது மட்டுமின்றி டவுன் ஸ்டேஷன் அருகில் குடியிருந்து கொண்டு வீட்டில் இருந்து பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தார். மயிலாடுதுறை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் அவசர பிரசவங்களுக்கு இரவு எத்தனை மணி நேரம் இருந்தாலும் மாட்டு வண்டியில் சென்று பிரசவம் பார்த்து வந்தார். நகராட்சி மருத்துவமனை என்பதை மறந்து பொதுமக்களுக்கு வெள்ளைக்கார அம்மா ஆஸ்பத்திரி என்று அடைமொழியுடன் அழைக்கப்பட்ட அளவிற்கு 1000 மேற்பட்ட பிரசவங்களுக்கு சிகிச்சை அளித்துள்ளார். ஆங்கிலோ இந்தியனான இவரது கணவர் தெற்கு ரயில்வேவில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது கணவர் மறைந்த பின்பு முதுமை காரணமாக 1998 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் உள்ள இவரது குடும்பத்தினருடன் சென்று வசித்து வந்தார். கடந்த மே மாதம் 16 தேதி தனது 98 வயதில் குடும்பத்தினருடன் கொண்டாடிய திருமதி ரோட்ரிக்ஸ் கடந்த சில நாட்களாக முதுமை காரணமாக நோயுடன் இருந்தார். இந்த நிலையில் மருத்துவ தினமான நேற்று அவர் உயிரிழந்ததாக ஆஸ்திரேலியாவில் உள்ள அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையின் பிளாரன்ஸ் நெட்டிகேஷான ஆயிரக்கணக்கான பிரசவங்களுக்கு பணம் இல்லாத ஏழைகளுக்கும் இலவசமாக வைத்தியம் பார்த்த வெள்ளைக்கார அம்மா டாக்டர் மறைவிற்கு மயிலாடுதுறை பொதுமக்கள் மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர்.